ஃபர்ஸ்ட் லீடு வந்து ரைட்லேயே வைங்க, அப்படி ஓவர்டேக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரைட்ல ஓவர்டேக் பண்ணிப்பாங்க, லெஃப்ட்ல லீடு வைங்க சரிங்களா, உங்களோட பவர்ஃபுல்லா வந்தாங்க ஸ்பேஸ் சொல்லிட்டு ஓவர்டேக் பண்ணிக்கோங்க. செராமிக் எக்யூப் பண்ணிருக்காங்க, செராமிக் எக்யூப் பண்ணிருக்காங்க. थैंक यू ட்ரெண்ட். ஓகே ஆஸ்டேஜ் கிளியர் பண்ணிட்டு சேஸ்ல ஜாயின் பண்ணுங்க. ரியோட் ஃபர்ஸ்ட் லீட் ஆஸ்டேஜ் 700 வந்துட்டீங்க செகண்ட் லீட். ஐபிஎல் அறுவலோட கிளம்பிட்டானே, இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. ஓகே எக்ஸிட்டட் டிஜிஸ் ஃபார் ஃபிளிக்கா டிஜிஸ் ஃபார் ஃபிளிக்கா ஆபரேஷன் நம்ம லெஃப்ட் எடுத்துறாங்க. நம்மால கேப்சர் பண்ணிக்கோங்க. என்னடா இவன் போடி ஒலிம்பிக்ஸ் டீம் மேல ஏறறானே கோர்க்கர ஜம்ப். இந்த காரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன கல்யாண ஊர்வலத்துக்கு பாவம் அந்த வண்டியை வாடகைக்கு விட்டு பொழைக்கிற மாதிரி தெரியுது. ஏய் ஃபூல் ஃபூல், வண்டி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பிரேக் டவுன் ஆகி நின்னு போச்சுன்னு வச்சுங்க, தள்ளுறதுக்கு ஆள் தேவையில்ல மேன், தானாவே போகும். லெட்ஸ் சீ. ஏ லே லே லோ, ஏ லே 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 லோ, ஓ ஏ லே 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 லோ, ஏ லே 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 லோ. டுவர்ட்ஸ் மெயின் டுவர்ட்ஸ் போட் கராஜ் தான். ஆஃப் ரோட் எடுத்து கீழே பிரிட்ஜு கீழே வந்து ஸ்கிராப் யார்டு சுற்றுறாங்க. ஸ்கிராப் யார்டு சுற்றி ஸ்கிராப் யார்டு தான் சரௌண்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸ்கிராப் யார்டு சரௌண்ட் பண்ணி லெஃப்ட் எடுத்து டுவர்ட்ஸ் 903 பங்க்கு இடிச்சுக்கிட்டாங்க. பொறுமையாக வாங்க. ரொம்ப பயங்கரமான ஆளாக இருப்பாரோ. டுவர்ட்ஸ் வெனிலா எனக்கு வந்து ஸ்டோரு, அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக டிரைவிங் ஸ்கூல், டிரைவிங் ஸ்கூல் பின்னாடி வெனிலா யூனிகார்ன், அங்கேருந்து திரும்ப டிரைவிங் ஸ்கூல், ஸ்ட்ரைட்டாக ரீஜன்ஸ் ஃபார் ஃப்ளீக்கா, ரீஜன்ஸ் ஃபார் ஃப்ளீக்காலேருந்து ஒரு ரைட்டு டுவர்ட்ஸ் எம்ஆர்பிடி, எம்ஆர்பிடியில் வந்து இன்னொரு ரைட்டு, எம்ஆர்பிடி பேக் சைடில் டர்ன் ஃபார் ரியோ பேரலல். எதிரில பாத்து, எதிரில பாத்து இல்லடா, எங்கமே பாக்குற மாதிரி இல்லடா. இப்ப நானு சிவேஜ் சிவேஜ் தான் டூவர்ட்ஸ் மேல சிவேஜ்ல கண்டினியூ பண்றாங்க. லெஃப்ட் எடுத்துறாங்க, ஜம்ப் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்து மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. ரைட் ஜம்ப் எடு. விஜய்க்கு ஃபர்ஸ்ட் சைட், விஜய்க்கு போறாங்க. டுவர்ட் சிட்டி, டுவர்ட் சிட்டில இருந்து லெஃப்ட் பிரிட்ஜ். ஏடா நீ எங்க உன்னை பிடிச்சு பரவாயில்ல சக்க மாதிரி உன்னை புளியல எல்லாம் உன்னை. நம்ம பழைய ஹாஸ்பிட்டல், நம்ம சீஸ் பண்ண இல்லீகல் ஹாஸ்பிட்டல். சிஸ்லி ரெஸ்டாரண்ட் பேக் சைட், பேக் சைட் பிரிட்ஜ்ல இருந்து. ஓகே வெயிட் லெட் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் ரியோ. அப்போங்க ரியோ சார், நீங்க எடுத்துக்கோங்க, லீட் எடுத்துக்கோங்க. ஆ ஓகே ரியோ, டேக் ஃபோர் டுவர்ட்ஸ் மெயின் கிராஜ். ரஷா பே டுவர்ட்ஸ் மெயின் ஸ்கேர் வரது, பிளாக் வச்சிருக்கேன். டுவர்ட்ஸ் பெட்ரோல் பம்ப் போய்டாங்க. ட்ரெண்ட் அட்ஜசன்ட் வா. ஓகே ஓகே, ஜாப் சென்டர் ரோடு குள்ள வந்து குடிக்கலாம். திருப்பி அந்த பழைய பிரிட்ஜ் மறுபடியும் மேல தான் ஏறறாங்க. ஹைவே இன்னும் சரமா போட் கிராஜ் கீழ போறோம். சூப்பர் மா, கீழே போ. குதிச்சிட்டான் பத்தர ஜம்ப், குதிச்சிட்டான் ரைட் லெஃப்ட் சைடு. அஜய் சங்கர் வந்துட்டானே சார். சோ அகைன் எப்படி பிளாக், எப்படி பிளாக், அப்படியே பந்தயத்துல வந்து இறங்கிருக்கேன். ஏன் ஏன் வெறித்தனம் ஜெயிக்கிறங்கிற வெறித்தனம். மூணு தலைமுறை ஆட்ட ஓட்டின பரம்பரை பாருங்க. அதான் மூணு தலைமுறை நீ முன்னேறவே இல்லையா? இதுக்கெல்லாம் நான் வணக்கம் சொல்ல விரும்பல. அஜய் சங்கர் வந்துட்டானே சார். சோ அகைன் எப்படி பிளாக், எப்படி பிளாக். வாவ் யார் பார்த்தா ஆர் பிளாக் சக்தி வரல. ஓ யூனிட் ஆக என்ன எல்லாம் அடிச்சது ரியோ சார் நினைக்கிறேன். நான் இல்ல, நான் கீழ இருக்கேன். ரியோ ரியோ என்ன பிட்பட் அச்சு தீனு போறீங்க சார்? பிளாக் கலர் வீக்கில் இல்லீங்களா? இல்ல அது முன்னாடி பண்ணீங்க சார். உங்க வெஹிக்கிள் எனக்கு சுத்தமா தெரியல, சீரியஸ்லி தெரியல. எனக்கு பிளாக் கலர் வீக்கில் இதெல்லாம் பண்ணாதீங்க, நீங்க இது கண்டினியூ பண்ணுங்க.
ஒரு அதிகாரி ரெண்டு பேசிக்கிற போது ஐயா கொய்யான்னு இருக்க சத்தம் இல்லாம கேக்கணும் ராஸ்கர். சரி சரி ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க. A few minutes later. சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதா பார்க்க போறோம். நேரா வந்து ஹைவேல ரைட் பண்ணார். ஆர்கடேஸ் பில்டிங். வண்டி போஞ்சிச்சே. இப்போ ட்ரெண்ட். வண்டி போஞ்சிச்சே சார். 10% 10% முன்னாடி சார் இருக்கோம் எல்லாரும். பின்னாடி 4 யூனிட் வர. சார் நான் டே செக் பண்றேன். நீங்க கன் எக்யூப் பண்ணுங்க. 10% சார் நான் ஜுவல் பில்டிங் ஏற ஒருவேளை போனாங்கனா நான் வண்டியை ஃபிட் பண்ணி விட்டுறேன். அதெல்லாம் பண்ண கன்னியாகுமரி வரைக்கும் அங்க இருக்கிற எல்லா ரவுடிகளையும் சுட்டு பொசக்கி வேற வழி இல்லாம எவனும் கடிக்காம இங்க வந்து செட்டிலா இருக்காரு. இன்னொருத்தர் போனும் கண்மைக்கும் நேரத்தில் கம்பி நீட்டி விட்டான். நிஜமாவே கம்பி நீட்டிட்டான். 7180 கீழ பிரிட்ஜில அவனுக்கு வாடி போயிட்டானுங்க சார். நான் திருப்பி கார தேடி ஓடி வந்துட்டு இருக்கேன் சார். அவனுக்கு சைட் வைக்க ஒரு பொண்ணு ஒரு பையனும் தப்பிச்சிட்டாங்க சார். இன்னும் ரெண்டு பேரு சார் அந்த பிரிட்ஜ் கீழ அப்படியே ஸ்ட்ரைட்டா போனாங்க சார். 7180 இருக்குல்ல சார், அங்க இருந்து 7179 அப்படி ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு இதுகளும் சரி பண்ணுதே. வேற மாதிரி சஸ்பெக்ட் வச்சிருக்கேன் ரிட்டர்ன் ஆயிடுமா எம்ஆர்பிடி ஆயிடுங்க ஆயிடுங்க சார். இது பண்ணுங்க ப்ராசஸ் பண்ணுங்க சார். வாங்க அந்த வண்டியை விட்டுறாதீங்க. அந்த வண்டியை நீங்க இது பண்ணணும் போல வயசு. என்ன சார் புரியல வண்டி கொஞ்சம் சொல்லுங்க. அந்த வண்டி ஓனர் போல எக்ஸலன்ட் மாப்பிள்ள எக்ஸலன்ட் கம் ஆன். ஆமா இம்போன் இருக்கு ஸ்லாஷ் இம்போன் ஸ்லாஷ் இம்போன். வாட் செக்கிங் அட் போட் கராஜ். முந்தியெல்லாம் ஒரு ஜோக்கை சொல்லி எல்லாரும் சிரிங்க சிரிங்கன்னு சிரிக்க வைப்பேன். இப்போ ஊரே என்னை பார்த்து சிரிக்கும் போல் இருக்கு. நான் பிள்ளை என் வாழ்க்கை பார்த்தீங்களா ஒரு பெரிய ஜோக் ஆயிடுச்சு.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.